ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டாங்க, அவருக்காக வந்து இந்த வீடியோல ஒரு நாலு அற்புதமான ஆட்டோமேட்டிக் கார்ஸ் தான் பார்க்க போறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலேரியோ விஎக்ஸ்ஐ மாருதி சுசுக்கி பிராண்ட்லேருந்து வருது. இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரோல் வண்டி, செப்டம்பர் 2014 மாடல். இது வரைக்கும் ரெண்டு ஓனர் இருந்திருக்காங்க. TN63 ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, அதாவது சிவகங்கை ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. இது வரைக்கும் வந்து 26,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது. 1 மந்த் வந்து இன்னும் வாரண்ட்டியும் இருக்குது, 3 ஃப்ரீ சர்வீஸும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஃபினான்ஸ் அப்டூ 70% வரைக்கும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கார் வந்து ப்ளூ கலர் வருது, டயர் வந்து ஒரு 80% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார் வந்து அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக சைடில் செல்லரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது குவிட்டு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இது வரைக்கும் ரெண்டு ஓனர் இருந்திருக்காங்க. 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. ஃபியூவல் வந்து பெட்ரோல், கலர் வந்து ப்ரௌன்ஸ் கலர் வருது. கிலோமீட்டர் வந்து 29,000 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது. இந்த கார் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரோடில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 350,000 சொல்கிறாங்க. வண்டி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி மெயின்டைன்டு வெஹிக்கிள் இது. உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லரோட காண்டாக்ட் நம்பருக்கு சைடில் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கார் என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு குவிட்டு, பட் இது வந்து ஒயிட் கலர் வருது. ஸோ ஆர்எக்ஸ்எல் மாடல், 2017 மாடல் வருது. இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது. இது வண்டி வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே ரீவால்யூ இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபியூவல் வந்து பெட்ரோல் வண்டி வருது. டேக்ஸ் வந்து லைஃப் டைம் டேக்ஸ் பே பண்ணியாச்சு. இதுவரைக்கும் 27,000 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓடி இருக்கு. ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். ஏசி வந்து கம்பல்சரியாக இருக்குது. சிங்கிள் ஏர் பேக், டிரைவருக்கு மட்டும் ஏர் பேக் வந்துடும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஹெட் லேம்ப்ஸ், அதாவது சிங்கிள் பட்டன் அமுக்கி நம்ம வந்து ஃப்ரண்டில் ஃபோக்கஸ் ஹெட்லாம்ப் இருக்குல்ல, லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. அலாய் வீல்ஸ், 4 வீல் ப்ளஸ் ஸ்டெப்னி 5 வீலும் அலாய் வீல் வருது. ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 360,000 சொல்கிறாங்க, பட் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லரோட நம்பர் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறதும் ஒரு i10, ஹுண்டாய் i10 ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற வண்டி. ஸோ இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார் தான். 2009 மாடல் வருது. இதுவரைக்கும் 2 ஓனர் வந்திருக்காங்க. 65,000 கிலோமீட்டர் வந்து இதுவரைக்கும் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து சர்வீஸ் பண்ணி நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த காருக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 285,000 கேட்குறாங்க. பட் நீங்கள் கால் பண்ணுங்கள், கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. ஸோ செல்லரோட காண்டாக்ட் நம்பர் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீல் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கார் வந்து ஒரு கிரேயிஷ் பிளாக் கலரில் வருது. அருமையான வண்டி. ஹுண்டாயில் i10 அப்படின்ற ஒரு மாடல் வந்து ஃபாஸ்டஸ்ட் மூவிங் கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் வந்து பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஒரு i10 காரை வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்ஜின் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இது மாதிரி கார்களை வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை.